Hi, welcome back to my mommy channel. ஏரகிரில யம்மியா சாப்பிட போறோம். வணக்கங்க. இன்னைக்கு நம்ம ஏலகிரியில என்னெல்லாம் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோங்க. இப்போ நம்ம பார்க்க போற பெரும்பாலான உணவுகள் வந்து போட் ஹவுஸ், லேக் ஜோன், மூலிகை கார்டன் இருக்குங்க, அந்த ஸ்ட்ரீட்ல தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னாக்க, குழந்தைங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஸ்வீட் கார்ன் அண்ட் பொட்டேட்டோ ரோல் தாங்க. இதை பார்த்தோன்னே பசங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். பசங்க மட்டும் இல்லை, நமக்குமே வந்து அது பொட்டேட்டோ அப்படிங்கிறதையும் மறந்து அது வந்து அழகாக அந்த சுற்றி இருக்கிறத பார்த்தாலே வந்து நமக்கு சாப்பிடணும் போல தோணும். அதுக்கு மேலே அதில் போடுற அந்த சாஸ் வந்து சிலருக்கு பிடிக்கும், சிலருக்கு பிடிக்காட்டினாலும் அதோட டேஸ்ட் வந்து சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பிடிச்ச ஒன்றா இருக்கும். அது வந்து ஏலகிரியில் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இது வந்து போட் ஹவுஸுக்கு பக்கத்துலேயே இருக்குது. கூட்டம் வந்து ரொம்ப அலமோதும். ஆர்டர் பண்ணிட்டு கூட அதுக்கப்புறமா வந்து நம்ம வாங்கிக்கலாங்க. இந்த பொட்டேட்டோ சிப்ஸை சொல்லிட்டு வேற ஏதாவது சாப்பிட்லான்னு அப்படி சைடெல்லாம் பார்த்தா அங்கே வந்து ஃப்ரூட்ஸ் இருந்ததுங்க. சரி, நாவல் பழமும் ட்ராகன் ஃப்ரூட்டும் வாங்கலாம், எவ்வளோ அப்படின்னு கேட்டால் கால் கிலோ வந்து நாவல் பழம் 100 ரூபா, ஒரு ட்ராகன் ஃப்ரூட் 100 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அதிகமாகவே விலை சொன்னாங்க. ஏலகிரியை பொறுத்த வரைக்கும் ஃப்ரூட்ஸே வந்து ரொம்ப காஸ்ட்லிங்க. இவங்க கிட்ட மட்டும் இல்லை, எல்லாருக்கிட்டையும் அதே விலை தான். இதெல்லாம் இங்கே விளையறதா? சரிம்மா, அந்த டிராகன் ஃப்ரூட்டையும் நாவப்பழத்தையும் கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிட்டவங்க. நான் இங்கேயே கட் பண்ணி தரேன், சாப்பிட்டு பாருங்க, ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் இந்த பழத்தை வந்து சாப்பிட்ருக்கோங்க. பெங்களூர்லேயும் இது அதிகமாக கிடைக்கும். அது மாதிரி நாங்கள் தாய்லாந்து ட்ரிப்பு போனோம், அங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரூட் நிறையா கிடைக்குங்க. ஸோ நாங்கள் ஆல்ரெடி டேஸ்ட் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் ஏலகிரியில் இருக்க ட்ராகன் ஃப்ரூட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக நாங்கள் இங்கே வாங்கினோங்க. பழம் நல்லா தாங்க இருந்தது. அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போனால் இந்த கோகோனட் ஃப்ளவர் இருந்ததுங்க. சரி, இதை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணேன். எனக்கு ஒரு டவுட்டு, நம்ம வந்து ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம், ஒருவேளை வயிறு அப்செட்டாக இருந்தால் வந்து இது கொஞ்சம் அப்செட் ஆகிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ள ஒரு அம்மா வந்து எனக்கு ஒரு தேங்காய் பூ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அதுக்குள்ள அவங்க பையன் சொன்னாரு, இல்லை இல்லைம்மா, எதுக்கு இதை போய் வாங்குற, இது வேஸ்ட் தான் அப்படின்னு சொன்னாரு. அதுக்குள்ள அந்த அம்மாவுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சுங்க. உனக்கு எங்கே தெரிய போகுது, இதோட அறமையெல்லாம் லேஸ் வாங்கி கொடுத்தா நல்லா சாப்பிடுவீங்க, இதெல்லாம் தெரியுமா அப்படின்னு அந்த அம்மா சொல்ல, அந்த கடைக்காரரும் வந்து இதெல்லாம் இந்த பசங்களுக்கு எங்கே தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அந்த அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருந்தாலும் நம்ம பார்க்க வேண்டியது கொஞ்சம் செரிமானம் ஆக லேட் ஆகுங்க. அதனால வந்து நம்ம வாங்கி சாப்பிட்லாம். 100% இதில் அனைத்து மருத்துவ குணங்களும் இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் நம்ம உடல்நிலைக்கு அந்த நேரத்தில் அது ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நம்ம வாங்கி சாப்பிட்லாம். நாங்கள் ஒன்று ட்ரை பண்ணி பார்த்தோங்க, டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. ஆப்போசிட்ல ஒரு அம்மா வந்து வடை, ஸ்வீட்டு, போலி, மெதுவடை, பருப்பு வடை, பஜ்ஜி, சட்னி, இது எல்லாமே வந்து சேல் பண்றாங்க. பாக்ஸ்லேயும் வச்சுருக்காங்க. சரி, நம்ம ஒன்று சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்வீட் போண்டா நாங்கள் வாங்கி சாப்பிட்டோம். பாலா வந்து என்ன, ரவா போண்டா மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. உடனே அந்த அம்மா, இது ரவா போண்டாலாம் இல்லைங்க, கோதுமை மாவும் வெல்லமும் போட்டு செஞ்சது அப்படின்னு சொன்னோன்னே நாங்கள் ரொம்ப பயம் இல்லாமல் சாப்பிட்டோங்க. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. மெதுவடை சாப்பிட்டோம், சட்னி கொடுத்தாங்க. இங்கே வந்து இந்த பணியாரம் வந்து ரொம்ப ஃபேமஸ்ங்க. ஈவினிங் டைமில் கூட பணியாரம் கிடைக்குங்க. டேஸ்ட்டும் வந்து ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. என்னென்ன போட்டிருக்கீங்க? கோதுமை மாவு வெள்ளமா?
இதுவும் நல்லா இருக்கா லேக் ஜோன் ஸ்ட்ரீட்ல இருக்கும் அப்படியெல்லாம் இந்த ஸ்ட்ரீட்டும் இல்லை முன்னாடியே நம்ம டிராகன் ஃப்ரூட்டும் நாகப்பழமும் வாங்கணும் இல்லைங்க அவங்க ரொம்ப கம்மியாக தான் பழம் வச்சுருந்தாங்க சரி இன்னும் கொஞ்சம் தூரம் அப்படி நடந்து வந்து பார்த்தாக்க நிறைய பேர் வந்து நிறைய பழங்கள் வச்சுருந்தாங்கங்க ஒரு ஒரு பழமாக பார்த்துட்டு சரி ஏலகிரியில் இருக்க பழத்தை டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லா பழத்துலேயும் ஒரு ரெண்டு ரெண்டு பழம் இல்லை ஒரு ஒரு பழம் போட சொன்னாங்க மிக்சிங்காக அது வந்து ஒரு 500 ருபீஸ்க்கு வாங்கினோம் அந்த அம்மா கிட்ட வந்து நான் 200 ருபீஸ்க்கு வாங்கினேன் மொத்தம் 700 ருபீஸ்க்கு பழம் வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்த்தோங்க எல்லா பழமுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது இது எல்லாமே பெங்களூர்லேயும் கிடைக்குங்க அப்புறம் எதுக்கு நான் இங்கே வாங்கினேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இங்கே வந்திருக்கோம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினோம் அதிகமாக டேஸ்ட் பண்ணுறதுக்கு 700 ருபீஸ்க்கு வாங்கினேன் அப்படின்னா ரொம்ப ரொம்ப காஸ்ட்லிங்க எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா டிராகன் ஃப்ரூட் இங்கே வந்து 80 ருபீஸ் பெங்களூர்லன்னா அங்கே வந்து 100 ருபீஸ் சொல்கிறாங்க ஸோ ரொம்பவே காஸ்ட்லியாக தாங்க இருந்தது ஆனால் நம்ம ட்ரிப் போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு டேஸ்ட்டுக்கு வாங்கினதே அவ்வளோ விலை இருந்ததுங்க பலாப்பழம் வந்து ரொம்ப டேஸ்டா இருந்ததுங்க பாட்டில போட்டு ஈ எல்லாம் முக்காம அழகா வச்சிருந்தாங்க நம்ம வந்து பலாப்பழம் வாங்கி சாப்பிட்லாங்க 30 ருபீஸுக்கே கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்குது அது மாதிரி முழு பழமும் நம்ம ஊருக்கு போனால் வாங்கிட்டு போகலாம் 100-150 ருபீஸ் தான் சொல்கிறாங்க டேஸ்ட்டு வந்து அமேசிங்காக இருந்ததுங்க ஒரு முழு பழம் நான் வாங்கிக்கிறேன் எனக்கு உரிச்சு கொடுங்க நான் பெங்களூர் போகணும் எடுத்துகிட்டு போகிறேன்னு சொன்னேன் அவங்க சொன்னாங்க நீங்கள் பெங்களூர் போகிறதுக்குள்ளே அது தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும்னாங்க அவங்க சொல்கிறதும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 50 ருபீஸ்க்கு இங்கே வாங்கி டேஸ்ட் பண்ணாங்க ரொம்ப நல்லா இருந்தது ஏலகிரியில் வந்து மீன் ரொம்ப ஃபேமஸுங்க அப்படியே வீடியோ எடுத்துகிட்டே போகும்போது ஒரு அக்கா காஃபி குடிச்சிட்டு இருந்தாங்க என்னம்மா என்ன போய் காஃபி குடிக்கிற மாதிரி எடுக்கிற அப்படின்னாங்க சரிக்கா சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போனால் எல்லா கடையிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேராவது உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்கங்க இதெல்லாம் வந்து கடல் மீன் கிடையாது ஆற்று மீனுங்க ரோகு கட்டாலாம் சொல்லுவோம்ல அந்த மாதிரி மீனை தான் விற்கிறாங்க எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது நிறைய பேர் கூட சாப்பிட்றாங்கங்க பட் நான் ட்ரை பண்ணி பார்க்கல இங்கே போனீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு ஃபிஷ்ஷு ரொம்ப பிடிச்சிது அப்படின்னாக்க அப்புறம் ஏதாவது ஒரு வீக் டேஸில் அவங்க லீவ் விட்டுடுறாங்கங்க நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிட்லான்னு போயிட்டு அந்த நாள் லீவாக இருந்தால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ போயிட்டு நீங்கள் வந்து சாப்பிட்ற மாதிரி இருந்தால் என்னைக்கு லீவு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கோங்க ஏலகிரியில் இருக்க ஒரு ஹோல்சேல் கடையை பார்க்குறதுக்கு முன்னாடி நாங்கள் சாப்பிட்ட ஹோட்டலை பற்றி சொல்கிறேங்க ஏலகிரியில் வந்து ஹோட்டல்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஆவரேஜாக தான் இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு வெஜிடேரியன் ஹோட்டலை வந்து தேடுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் நாம் தங்கியிருக்கிற ரெசார்ட்லேயே சாப்பிட்டுக்கலாங்க ஹோட்டல் தாமு மெட்ராஸ் பேலஸ் அப்படின்னு ரெண்டு ஹோட்டலில் நாங்கள் சாப்பிட்டோங்க ஹோட்டல் தாமுவில் பிரியாணி மீல்ஸு பரோட்டா எல்லாமே நல்லாயிருக்குங்க இந்த சாக்லேட்ஸுக்கு எந்த கடை ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் விசாரித்து போன கடை தாங்க சரவண பவன் ஹில் டாப் அப்படிங்கிற ஒரு கடை இது வந்து போட் ஹவுஸுக்கு பக்கத்துலேயே இருக்குது இது ஒரு ஹோல்சேல் கடை ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க நாங்கள் அங்கே போய் பார்த்தோங்க கடை பெருசாக தான் இருக்குது இது ஒரு ஹோல்சேல் கடை தான் இங்கே வந்து சாக்லேட்ஸு ஹோம்மேடு ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ஹோல்சேலாக கிடைக்குது நிறைய தைலம் இருக்குது மசாலா பொருட்கள் குழந்தைங்க விளையாடுற பொருள் தேன் இந்த மாதிரி நிறைய விஷயம் இருந்தது நாங்கள் வந்து தைலம் அப்புறம் சாக்லேட்ஸு இது எல்லாமே நாங்கள் இங்கே தாங்க பர்ச்சேஸ் பண்ணணும் என்னோட பசங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா போன உடனே அந்த கடையில என்னெல்லாம் திங்ஸ் இருக்கோ அது ஒண்ணு விடாம என்னென்னு சொல்லிட்டு பெரிய ஒரு ஆராய்ச்சியில ஈடுபட ஆரம்பிச்சிருவாங்க அவங்க ஒரு பக்கம் அந்த ஆராய்ச்சி செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது நாங்க வந்து ஒரு 2000 ருபீஸ்க்கு இங்க பர்ச்சேஸ் பண்ணுவோங்க அதெல்லாம் வேணா நீ இங்க வாங்க அந்த கடையை அப்படியே சுற்றி பார்த்துட்டே வரும்போது ஒரு பெரிய ப்ளூ கலர் கேன் இருந்ததுங்க அது என்ன அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார் இதில் சுத்தமான மலை தேன் இருக்கு அப்படின்னு சொன்னார் இல்லை எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்ததுங்க ஏன்னா எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு நாள் வந்து தேன் எடுத்தாங்க
அதை சேல் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. எடுத்த தேனு வேற தேனு, வீட்டுல வந்து கொடுத்த தேனு வேற, அதாவது சுகர் சிரப் வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதை நான் நல்லா ஏமாந்து வாங்கிட்டேங்க. அதுல இருந்து இந்த தேன் வாங்குற விஷயத்துல மட்டும் நான் கொஞ்சம் உஷாராவே இருப்பேன், அதனால எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். இவர் சொன்னாரு, நீங்க கொஞ்சமாவது எல்லாரையும் நம்பிதாமா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பஞ்ச டயலாக் சொன்னாரு. சரி நீங்க வாங்கவே வேண்டாம், அட்லீஸ்ட் டேஸ்ட் பண்ணியாவது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுத்தாருங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். நான் ஒரிஜினல் தேனு சாப்பிட்ருக்கேன், எனக்கு வந்து அதோட ஃப்ளேவர் அப்படியே ஃபீல் பண்ண முடிஞ்சுதுங்க. அதுக்கப்புறமா என்னன்னா, அவர் வந்து ஒரு பாட்டில் இருக்க தேனை கொடுத்தாரு. அது என்னன்னா ஒரு ஃபார்ம்ல இருக்கும் இல்லைங்க தேனி, அது மூலமா வந்த தேன் அப்படின்னு சொன்னாரு. நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுதுங்க. மலத்தேன் வந்து அவ்வளோ டேஸ்டா இருந்தது. தேன் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச இடம் அப்படின்னா கட்டாயமா வாங்கலாங்க, ஏன்னா ஏலகிரியில தேன் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது ரெண்டையும் பாருங்க போதும். ரம்மா ரம்மு போட்டு செய்வீங்களா? மயங்கிரபுரம் கடையில வந்து எங்களுக்கு இந்த சாக்லேட் சாப்பிட்டு பாருங்க, அந்த சாக்லேட் சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சாக்லேட்ஸ் வந்து டேஸ்ட்டுக்கு கொடுத்தாங்க. டேஸ்ட் நல்லா தான் இருந்தது. இது எதுக்கு ஜி உனக்கு? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரியான ஒரு மோர் இன்ஃபர்மேட்டிவ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுற வரைக்கும் நான் உங்களுக்கு சீ, பை பை, டேக் கேர், கீப் ஸ்மைலிங். ஐ லவ் யூ ஆல்.